ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜூனியர் தேஜஸ் சேனல். நம்ம லைஃப்பில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, அந்த சில விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் இப்போ பேச போகிறேன். லைஃப்பில் யாருக்கும் எதிர்பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அவங்க ரிட்டன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாளைக்கு நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா 100% பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படின்னா, நமக்கு அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஓகே ப்ரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ நாளைக்கு நம்ம ரோட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் நிற்கும் போது அவங்க வந்துட்டு ஐயோ நம்மலாம் போய் பேசக்கூடாது, ஏன்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யலைனாலும் அவங்க கெட்டதை நினைக்காதீங்க, அவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க. இது ரெண்டும் பண்ணலனாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒருத்தரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம் அப்படின்னா, ஐயோ நமக்கு அது இல்லையே அப்படின்றது எப்பவுமே நமக்கு இருக்கும். நமக்கு அந்த விஷயம் இல்லை, அவங்க அதை வாங்கிட்டாங்க, இது நம்மகிட்ட இல்லை. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நமக்கு எது இருக்கும், நமக்கு எது சந்தோஷம் கிடைக்குதோ அதை நோக்கி நம்மளோட பயணம் ஆரம்பிக்கணும். அது நம்ம லைஃப்பில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். கொஞ்சம் சுயநலம் இருக்கலாம், தப்பு இல்லைங்க. சுயநலம் நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுயநலம் இருக்கலாம், தப்பு இல்லை. கடவுள் நம்பிக்கை, அது அவங்க இஷ்டம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 100% கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆன்மீகவாதியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க. யார் வேணால் இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒய்ஃபாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், யார் சொன்னாலும் நீங்கள் கேளுங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. பட் அவங்க சொல்கிற விஷயம், ஒருத்தங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தவங்களோட கேரக்டர் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்கள பற்றி சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அதுக்கான முடிவெடுங்க. கடன் வந்துட்டு யாருக்கும் கொடுக்காதீங்க, யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்காதீங்க. அது பணம் இல்லையா. ஸோ அது யாராக இருந்தாலுமே, இப்போ நம்ம அப்பா அம்மா இருந்தால் கூட அது ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. இப்போ உங்களுக்கு கடன் கொடுக்காதீங்கன்னு சொன்ன ஹாஸ்பிட்டல் கேஸ் வருது, ஒரு அர்ஜெண்டாக வருது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். நம்ம எதிர்பார்க்காதீங்க, ரிட்டன் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அது ஹெல்ப். ஸோ நீங்கள் எதிர்பார்த்து இப்போ ஒரு 1000 ருபீஸ் ஒருத்தருக்கு தேவைப்படுது, ஓகே ஒரு 2 டேஸில் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 டேஸில் அவங்களால கொடுக்க முடியுமா நமக்கு சொல்ல முடியாது இல்லையா. அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜெண்ட் வருது அப்படின்னா ஒரு 1 வீக் ஆகும், ஒரு 1 மந்த் டிலே ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கும் அவங்களுக்கு இருக்க நல்ல ரிலேஷன்ஷிப் அங்கே வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு, ஸோ ஓகே எப்போ கொடுக்குறாங்க கொடுக்கணும், அவங்க சொல்கிறாங்க 1 வீக்கில் கொடுப்பாங்க அப்படின்னா ஓகே ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான், அப்பா அம்மா. நம்ம அப்பா அம்மா வந்துட்டு யாருக்காக விட்டு கொடுக்கூடாது. அப்பா அம்மா இருக்கட்டும், மாமியார் மாமனார் இருக்கட்டும், பெரியவங்க வயசானவங்க, அவங்க கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் எப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க சொல்கிறது எதையுமே காதில் வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே அவங்க இறந்ததுக்கப்புறமா திதி கொடுக்கறது, வருஷம் கொண்டு கோவிலுக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணுறது, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. நம்ம ஒரு திதி கொடுக்குறோம், இல்லை காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த அமாவாசை டைமில் எல்லாம் மொட்டை மாடியில் காக்கா காக்கான் கூப்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் விரதம் இருந்து சாப்பிட்றாங்க. அந்த உயிரோடு இருக்கும்போது, அந்த ஜீவன் உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்காக நம்ம பிள்ளை இவ்வளோ செய்யுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அதுதான் நம்ம செய்கிற பெரிய புண்ணியம். அவங்க இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் சொல்கிறோம் இறந்ததுக்கப்புறம் காக்காவும் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றது, அது
யாருக்குமே ப்ரூஃப் பண்ண முடியாது. இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாரும் ப்ரூஃப் பண்ணது இல்லை இது வரைக்கும், பண்ண முடியாது. நம்மளால கண்டிப்பாக இருக்கிற வரைக்கும், அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க வாய் திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு எல்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த வயசில் என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும், அது நம்மளோட கடமை. ஸோ அது கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது நம்ம அது செய்கிற பெரிய புண்ணியம் அப்படின்னாலே நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான். அவங்க இறந்ததுக்கப்புறமா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடுறதோ, அன்னதானம் பண்ணுறதோ, ஒரு கோவிலில் கொண்டு போயிட்டு நம்ம காசு கொட்டுறதோ, அதெல்லாம் வந்து புண்ணியமாக எனக்கு தெரியல. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களோட ஆசீர்வாதம் வாங்க, கண்டிப்பாக அதுவே பெரிய புண்ணியந்தான். ஸோ இது சொன்னது எல்லாமே வந்துட்டு பேசிக்காக இருக்கிற விஷயந்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.